Welcome back to the gaming channel. Again, the video on 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 the Okay, in our match club, that is, Padina class score rank must be. G18 at Turkom, G18. I am Gakka. While on the video, that is, respond is varle. Chuttaba varle. All video part during Marakam. Okay, now my papa, attack is arranged. All of them are arranged. That is, attack is arranged. But our team match up in there. Our captain Meru is attack is arranged. That is, sorry, our match is arranged. We are arranged. இங்க ஒருத்த கண்ணுக்கு தென்பட்டாப்ல அவர் அடிக்கிறதுக்குள்ள கீழே ஒருத்தர் ஓடி வந்துட்டாரு அவர் அடித்தேன் அவர் நம்மளை அடித்தாரு அப்படியே பின்னாடி அப்படியே போயிட்டேன் அப்படியே பின்னாடி போய் திரும்பி முன்னாடி வந்து அடித்தேன் அவர் போயிட்டாருன்னு கீழே குதிச்சிட்டேன் கீழே குதிச்சுட்டு போகிறேன் பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து வாய்ஸ் தனியாக தான் கொடுக்குறேன் கைஸ் ஏன்னா எனக்கு வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் வச்சுட்டு பேசும்போது சரியாக கேட்க மாட்டேங்குது உங்களுக்கு அதனால் நான் மைக் வாங்கி தான் பேசுவேன் என்று தாழ்மையுடன் சொல்லிக் கொள்கிறேன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் நாக் ஆகிட்டாரு இங்கே ஒருத்தர் நம்ம நாக் பண்ணிட்டோம் அவரை கில் எடுத்து விட்றலாமா இல்லை ஹெட் வச்சோம் அவருக்கு இப்போ என்னன்னே தெரில நமக்குலாம் ஹெட்டு சூப்பராக வருது பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா கூட ஒன் விசஸ் ஒன் போட்டோமோ அடி மண்டமாலே வச்சேன் எங்கள் அண்ணாக்கு நான் அது நேற்று வந்த வீடியோ பார்த்துருக்கேன் மறக்காமல் இப்போ பார்த்தீங்கன்னா 99 ஒருத்தர் குளிஞ்சு இது G18ங்கிறனால இதுவே நம்ம டெசர்ட்டிகளாக இருந்தால் ஒரு அடியில் பையன் நாக் ஆகிருப்பாப்பில் ஓகே இப்போ மேலே ஒருத்தர் நின்றுருந்தார் அவரை தான் பார்க்க போகிறோம் நம்ம அப்படின்னு நினச்சேன் சரி ஒருத்தர் தான் நான் நினச்சேன் இந்த பக்கம் ஒரு ஆள் அந்த பக்கம் ஒரு ஆள் நான் என்ன பண்ணுறது சரி அடிப்போம் அடிப்போம்ட்டு அடிச்சிடுவேன் அடிச்சுட்டு நாக்கெலாம் பண்ணிடுவேன் நாக்கெலாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் ஒரு ஃபன்னு பாருங்கள் நீங்களே இப்போ அவர் அடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன் இப்போவும் பாருங்கள் சரி இந்த பக்கம் நம்ம ஓடியில் பார்த்தா இவர் வந்தார் துமுக்குன்னு ஏறிட்டார் சரி இவர் அடிப்போம் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு இவர் அடிச்சுட்டு இருந்தேன் அடிக்கும் போது நம்மளும் அடித்தார் எங்கிட்ட பிளட்டிலேயே அலாக் பவர் போட்டு இவரை சுட்டுட்டுருக்கேன் இன்னொருத்தர் வந்து இந்த பக்கம் உள்ளே ஓடி வெறும் ஹேண்டில் வந்து ஓடி அப்படியே சுற்றி முற்றி அலாக் பவர் முடிகிற வரையும் சுற்றி முற்றி இப்படி வந்து நின்னாச்சு அலாக் பவர் முடிஞ்சாச்சு இவருக்கு அடி சரியான அடி வச்சு இவரை நாக் பண்ணிடுவோம் ஒருத்தரை இத்தனோடு பிளட் தான் இருக்குது இவரை நாக் பண்ணியாச்சு சரி இவரையும் அடிச்சிடலான்னு ஒரு தைரியத்தில் இறங்கினேன் இறங்கினாதான் பார்த்தீங்கன்னா அவர் போய் அந்த பக்கம் ஒழிஞ்சிட்டு நின்றுட்டார் அப்படி எனக்கு வச்சாரு வருங்க அது 10 HP தான் இருந்துச்சு நான் என்ன வந்துட்டேன் கீழே கன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன் அதனால இந்த தப்பு நடந்து போச்சு சரி அடுத்த ரவுண்டு வந்துட்டோம் ரவுண்டு 2 வந்துட்டோம் அதுக்கு வந்து நம்ம MP5 எடுத்துகிட்டு மேலே ஸ்வைப் பண்ணி பார்க்குற ஒன்றும் காணும் மேலே பார்த்தா காயின காணும் அதனால் நம்ம இந்த டபுள் டோர் வீட்டுக்கு போயிடலாம் அங்கே போய் ரேஞ்சு வைப்போம் அப்படின்ட்டு போனேன் அதுக்கப்புறமும் ஒரு ஃபன்னு நடந்துச்சு அதையும் நீங்கள் பார்த்துருங்க ஓகே இருங்க இதெல்லாம் நான் கொஞ்சம் டென்ஷனாக ஐயோ சரி மேலே ஏறலான்னு பார்த்தேன் மேலே ஏறிட்டேன் மேலெல்லாம் ஏறிட்டு இப்போ பாருங்க அடி மொழுத்துன்னு விழுகும் எனக்கு இப்போ எனக்கு விழாது நான் அவரை அடிப்பேன் அப்புறம் டீமேட்டுக்கு விழுவும் டீமேட்டுக்கு விழுந்தனால நான் வந்து இது பண்ணிடுவேன் பார்த்தீங்கன்னா நான் அடிப்பேன் இவங்கள 17 17 குறைஞ்சிது அப்புறம் 17 12 12 12 அப்படியே குறைஞ்சி இவர் குளோவில் போட்டார் எனக்கு என்னாச்சு பயமாயிருச்சு அதனால நான் திமுக்கிட்டு கீழே குதிச்சிட்டேன் சரி அடி வாங்குறாங்க எல்லோரும் நம்ம கீழே குதிச்சிடலாம் கீழே குதிக்கிற அடி துப்பு துப்பு துப்புன்னு விழுந்துச்சு அப்புறம் அழகு பவரை போட்டு ஓடுறேன் வெக்கு வெக்குன்னு அப்புறம் எட்டி பார்த்தா யாரும் இல்லை அப்படின்ட்டு நம்ம மேலே ஏறிட்டோம் மேலே ஏறிட்டு மேலே போய் உட்காந்து ஸ்கோப்பாக போடுறேன் அடிச்சு அறிவாக்கணும் எங்கேருந்து அடிச்ச ஸ்கோப்லாம் போடலாம் நாக்கு அங்கே ஒருத்தர் அவர் நான் ஸ்கோப் போட்டலாம் பார்த்தேன் சரி எம் கண்ணில் பட்டார்னா சிக்கும் எங்கேருந்து அடித்தாருன்னு தெரில மண்டபால இறக்க வச்சாரு எங்கேருந்து அடித்தாருன்னு தெரில ஓ இங்கேருந்து அடிச்சிருக்கிறாரு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அடிச்சிருக்கிறாரு அவர் என்னைக்க இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாம்சன் எடுத்துக்கலாம் தாம்சன் எடுத்துக்கிட்டு குளோவல் 2 காளான் 1 எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு கிளம்புவோம் இந்த மேட்ச்லேயும் ஃபன் எதுவும் இல்லை இந்த மேட்ச்சில் ஃபன் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரு மேட்ச்சில் மட்டும் குவாட்டர் கில் அடிச்சிருப்பேன் அதை நீங்கள் பாருங்கள் நான் என்ன ஆச்சு நான் அந்த மேட்ச் வரும்போது சொல்கிறேன் அந்த மேட்ச் மட்டும் நான் குவாட்டர் கில் பார்த்துக்குவேன் பார்த்தீங்கன்னா
வேறு லெவலில் போயிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க ஃபில் ஆகிடுச்சி. அப்புறம் போயிட்டே இருந்தேன் வேறு லெவலில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா. சரி நம்மளும் போவோம் அப்படின்னு நானும் போனேன். போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒருத்தர் வந்தார். தாம்சனை நல்லா வெளுத்து கட்டியாச்சு, அவரை நாக் பண்ணியாச்சு. அவர் கண்ணு எடுத்தார், எனக்கு பயமாயிருச்சு. படப்பட்டா நடித்தா ஹெட் உழுந்துச்சு, என்னன்னே தெரில. இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹெட் உழுது பார்த்தீங்கன்னா. இப்போ ஒரு ஹெட் உழுந்துருக்கும், அப்புறம் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஒரு ஹெட் உழுந்துருக்கும் ஒருத்தருக்கு. அதெல்லாம் நோட் பண்ணி பாருங்கள் நீங்கள். என்னென்ன தெரில, படப்படன்னு ஹெட் உழுந்துருது. பயந்தாலே எனக்கு பயம் வந்து நான் யாரையா அடிக்க போனாலே படப்படன்னு ஹெட் உழுந்துருது. இந்த மேட்ச்தான் குவாட்ரிக்கல்னு நினைக்கிறேன், இல்லை எனக்கு தெரில. ஒருத்தர் நிற்கிறாரு, அப்புறம் கீழே ஒருத்தர் நிற்பார். நான் இவர் அடிக்கிறதுக்கு வேண்டி வருவேன், ஆனால் அங்கே ஓடி இருக்காரு, நான் பார்க்கல. இப்போ தான் நான் பார்க்குறேன். சரி இவர் அடிப்போன்னு இப்படி வந்தேன். வந்து பார்த்தா இங்கே ஒருத்தர், எப்பட்றா இப்போ ஹெட்டு, இப்போது ஒரு ஹெட்டு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு ஹெட்டு. இவர் அந்த நாக்காய் அடித்தாலும் ஹெட்டு வந்து பெரிய விஷயம் இல்லை. ஆமாம், இந்த மேட்ச் தாங்க குவாட்ரி கில்லு பார்த்தீங்கன்னா. குவாட்ரி கில்லு அடிச்சுட்டு எல்லாத்தையும் தம்சம் பண்ணிட்டோம். இந்த மேட்ச்சு ஃபஸ்ட்டு விக்ட்ரி மேட்ச்சு நம்ம தான் குவாட்ரி கில்லு, வேறு லெவலில் முடித்தாச்சு எல்லாத்தையும். அடுத்த மேட்ச் பார்த்திங்கன்னா உட்பகர் தாம்சன். தாம்சன் வேணாம் அப்படின்னு நினச்சேன் பார்த்தீங்கன்னா, வீணும் அப்படின்னு இன்னொரு மனசு சொல்லிச்சு. சரி அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம வெஸ்ட்டே அப்புறம் ஹெல்மெட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு ரிப்பேர் கிட்டு காலணி எல்லாம் எடுத்துகிட்டு மிச்ச காசை வந்து அடுத்த மேட்ச்க்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் சேர்த்து வச்சுட்டு போயிட்டுருக்கேன். ஆனால் ஃப்ரீ ஃபயர்லலாம் சேர்க்குற நம்ம கோல்டெல்லாம் அப்படியே இதாக மாற்றிடலாம், டைமண்டாக மாற்றிடலாம் அப்படின்னு மட்டும் சொன்னாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், செம்மையாக இருக்கும். அந்தமாரி ஏதாவது ஈவெண்ட் வந்தால் நல்லாயிருக்கும். ஃபோர்த் ஆனிவர்சரி வரப்போகுது ஃப்ரீ ஃபயரில். அதை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் எதுவும் ஃபுல்லாக தெரில. எனக்கு ஒரு ரெண்டு டீட்டெயில் ஒரு டீட்டெயில் தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களாம். எல்லா கேரக்டருமே ஃப்ரீயாக 3 days கொடுக்குறாங்க. 11 characters 12 characters இருந்து ஒரு கேரக்டர் வந்து பர்மனெண்ட்டாக தராங்க நமக்கு. நம்ம இந்தியா சர்வருக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நமக்கு ஃபுல்லாக தெரில. அண்டு வேறு என்ன எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான். எனக்கு இதுவரையும் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வந்து இவ்வளோதான். இதுக்கு நம்ம அட்வான்ஸர் ஒரு ஓப்பன் பண்ணோம். அதுக்கு வந்து அடுத்த தடவை நம்ம ஒரு 4-5 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து இது பண்ணணும். பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அட்வான்ஸ் சர்வர் கிடச்சிச்சு, என் ஃப்ரெண்டுக்கெலாம் கிடச்சிருச்சா, நமக்கு கிடைக்கல. என் ஃப்ரெண்டு வாத்தி கூட போட்டு தட்டி வச்சுருக்கிறான், 7-8 அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருக்கான். அவனுக்கு 5வது அக்கௌண்ட்டில் கிடச்சிது சர்வர் கோடு. சர்வரோட கோடு தான் 5வது அக்கௌண்ட்டில் தான் அவனுக்கு கிடச்சிது. அந்த மாதிரி தான் நான் அடுத்த அட்வான்ஸ் சர்வர் வந்து புக்கிங்கில் வந்து அந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஓகே, அடுத்த அட்வான்ஸ் சர்வர் தான் நமக்கு கிடைக்கணும்னு நல்லா வேண்டிக்கோங்க. நம்ம வியூவர்ஸ் எல்லாமே, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வேண்டிக்கோங்க. அடுத்த தடவையாவது நமக்கு வந்து இது கிடைக்கணும்ன்ட்டு எதே அட்வான்ஸ் வேறு ஏதாவது போய் வேண்டிடுறீங்க. போயிட்டு கடவுள்கிட்ட போயிட்டு ஏஜி ப்ரோக்கை வந்து அது தந்துருங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா எதுன்னு அவரே வந்து நைட்டு கனவுல வந்து குழம்பிடுவார். அதனால் நீங்கள் தெளிவாக சொல்லிடுங்க, அவருக்கு அடுத்த வருஷம் அட்வான்ஸ் சர்வர் வந்து கிடச்சிடணும் அப்படின்னு நீங்கள் தெளிவாக சொல்லிடுங்க சரிங்களா. கடவுளை குழப்பிடாதீங்க பார்த்துக்கோங்க சொல்லிட்டேன். அப்புறம் கடவுள் கண்ணை குத்திடுவார் அதையும் சொல்லிட்டேன். ஓகே, நம்ம இந்த மேட்ச் வந்து தேர்ட் மேட்ச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 4th-5th round போகுது. 5th round எல்லாம் வெறித்தனமாக கிளம்பிட்டு இருக்கிறோம், சும்மா வெறித்தனம் அப்படியே கிளம்பிட்டு இருக்கிறோம். இப்போ இங்கே ஒருத்தர் ஸ்கோப் வைப்பேன், இவர் ஒரு அடிப்பனா இல்லை அடிக்க மாட்டேன். இப்போ படக்குன்னு கிளவ் அப்படின்னு நின்று அதிக பிளட்டு சுமையை குறைஞ்சிச்சுன்னு நினச்சேன். கீழே பார்க்குறேன், லைட்டாக பார்க்குறேன், பார்த்தா கம்மியாக தான் ஹெச்பி குறைஞ்சிருக்கு. இபி வந்து ஹெச்பியாக கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு வேறு, அதனால் நமக்கு கம்மியாக தான் குறைஞ்சிருக்குது. ஓகே நம்ம போவோம். போயிட்டு இவர்கிட்ட நோட் அடிச்சிருவோம், முதல்ல நோட் அடிச்சுட்டு அந்த பக்கம் பார்த்தேன், அந்த பக்கம் எவனும் இல்லை அப்படின்னு தைரியத்தில் போகிறேன் அப்படியே வரான். அவனுக்கு ஹெட்டு ட்ரை பண்ணேன், ஆனால் விழலை. சரி உடு ஹெட்டு அது நமக்கு எப்போ அது ஃப்ளோட்டில் வரும், அப்போ வரதான் இல்லாட்டி வராது அப்படின்னு மனசுலேயே சொல்லிக்கிட்டு நான் எல்லாருக்கிட்டையும் லூட் அடிச்சுட்டு எப்பட்றா நம்ம மட்டுமே ரெண்டு மூணு அடியில் எப்பட்றா அடித்தோம் பார்த்தா இங்கே ஒரு ப்ரோன்னு அடிச்சிருக்கிறாரு போல ஒரு 2 அடி. அதனால் கம்மியாக வந்துச்சு. பார்த்தீங்கன்னா என்ன எங்கேன்னு தெரில, இனிமேல் வெட்டறின்னு வந்துடும். இனிமேல் எங்கே இருந்தாருன்னு தெரில, எப்படி போனாருன்னு தெரில. ஓகே பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச் வந்துச்சு. நம்ம 6th round வந்தாச்சு கைஸ். 6th round வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அதே லூட்டு வச்சுக்கலான்னு தான் எதிர்பார்த்தேன்.
அதே லூட்டு வச்சுக்கிட்டு இந்த இடத்துல இறங்க முடியாது ரகசம் அப்படின்ட்டு டாம்சனை போட்டு டபுள் பேரில் எடுத்துருவோம். இந்த மேட்ச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மேட்ச் டாம்சனை போட்டு டபுள் பேரில் எடுத்துருவோம். டபுள் பேரில் எடுத்துக்கிட்டு சும்மா வெறியானமாக கிளம்புவோம். கைஸ் நம்ம எப்படியாவது MP40 டபுள் டேமேஜ் இல்லாட்டி ரேட் ஆஃப் ஃபயர் ஸ்கின் ஏதாவது பர்மனெண்ட் இருக்கணும், அதுக்கும் வேண்டிக்குவோம் கடவுள்கிட்ட. இந்த ரெண்டு பேர் மட்டும் வேண்டிக்கோங்க. அட்வான்ஸர் கூட அந்த புக்கிங் பண்ணும் போது வேணால் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த ரெண்டு வேண்டுதலை மட்டும் இப்போ வேண்டிக்குவோங்க சொல்லிட்டேன். ஆமாம் ஓகே. பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அக்கௌண்ட்லாம் நிறையா இருக்குது கைஸ், அட்வான்ஸர் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்டில் வந்து அட்வான்ஸர் கோடு கிடைக்கிறது வந்து நம்மளது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அக்கௌண்ட்டு தான் இருக்குது நம்மக்கிட்ட. சரி, அவங்களுக்கு எப்போவது டாப்அப் பண்ணி விடணும் அந்த மாதிரி ஏதாவதுன்னா நான் வந்து அப்போ பண்ணி விடுவேன். அந்த அவங்க அக்கௌண்ட் வாங்கி நான் வந்து பண்ணி விடுவேன் கைஸ். அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கும் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் அதில் நம்ம ஃபேஸ்புக்கில் அதில் லாகின் பண்ணிட்டு அப்புறம் அடுத்த தடவை அவங்க போய் இது சர்வரில் கூட இது கிடச்சிச்சான்னு பார்த்துட்டு அவங்க எடுத்துட்டாங்கன்னா என்ன யூஸ் பண்ணுறது. அதனால் அவங்கக்கிட்டலாம் ஒரு ரெண்டு பேச்சுவார்த்தை நடத்திக்கணும். அப்படி போடு அவ்வளோதான் முடிஞ்ச ரெண்டு எட்டு தான் அது தான் டபுள் பேரில்னு கெத்து தான் அப்படி போட்டு தகிட பூயா அப்படின்னு நடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதையும் சொல்லிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அக்கௌண்ட் தான் இருக்கா, அதனால தான் பிரச்சனை கைஸ். ஓகே, இந்த படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்கறதுல பேல் லைனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, டாடா, சி யூ, பை பை கைஸ்.